வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திலக். இது உங்கள் டிடிடென்ட். நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி. லியோ டிக்கெட் புக்கிங் ஆரம்பம். ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தில் அசத்த போகுதாம். வெளிநாடுகளில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவே லியோ படத்தின் டிக்கெட்டுகள் விற்பனையாக தொடங்கியுள்ள நிலையில், சில இடங்களில் ஜெயிலர் படத்தின் டிக்கெட் வசூலை விட அதிக வசூலை ஈட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தமிழ்நாட்டில் முதல் லியோ படத்தின் டிக்கெட் புக்கிங் சில திரையரங்குகள் தொடங்கியுள்ளன. தயாரிப்பாளர்கள் லலித்குமார் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் திரிஷா நடித்துள்ள லியோ திரைப்படம் அடுத்த வாரம் அக்டோபர் 19 ரிலீஸ் ஆகிறது. இன்னும் ஒரு வாரத்தில் லியோ ரிலீஸ். இந்த படத்தில் விஜய்க்கு வில்லனாக KGF படத்தில் வில்லனாக நடித்த பிரபல பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் நடித்துள்ளார். மேலும் நடிகர் அர்ஜுன், மிஷ்கின், சாண்டி உள்ளிட்ட பலர் வில்லன் கேங்கில் நடித்துள்ளனர். பார்த்திபன் மற்றும் லியோ தாஸ் என இரு கதாபாத்திரங்களில் இந்த படத்தில் விஜய் காணப்படுகிறார். ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படத்தின் ரீமிக்ஸ் என்றால் இருவரும் ஒரே ஆள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. யார் யாருக்கு என்ன ரோல்? பார்த்திபன் விஜய்க்கு நண்பராக கௌதம் மேனன் போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ளார். அவருக்கு மனைவியாக பிரியா ஆனும் நடித்துள்ளார். நடிகர் விஜய்க்கு மகனாக மலையாள இளம் ஹீரோ மேத்யூ தாமஸ் நடித்துள்ளார். மகளாக நகைச்சுவை நடிகர் அர்ஜுனனின் மகள் இயல் நடித்துள்ளார். நேற்று வெளியான 3வது சிங்கிள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. பெண் குரலிலும் அனிருத் பாடிவிட்டாரா என்கிற ட்ரோல்களும் குவிந்து வருகின்றன. டிக்கெட் விற்பனை ஆரம்பம். வெளிநாடுகளில் லியோ படத்தின் டிக்கெட் விற்பனை நடைபெற்று வரும் நிலையில், தமிழ்நாட்டில் பல திரையரங்குகளில் வரும் அக்டோபர் 14 முதல் டிக்கெட் புக்கிங் ஆரம்பமாகும் என்கிற அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. இந்நிலையில் கோவையில் உள்ள பிரபல KG திரையரங்கம் இன்று முதல் லியோ படத்துக்கான முன்பதிவை தொடங்கி உள்ளது. நடிகர் விஜய் ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டு முதல் நாள் முதல் காட்சிக்கான டிக்கெட்டுகளை வாங்கி வருகின்றனர். ஐமேக்ஸில் லியோ படத்திற்கு மதுரை பிரியா சினிமாஸ் பெயரில் போலி டிக்கெட்டுகள் அச்சடிக்கப்பட்டதாக பரபரப்பு கிளம்பிய நிலையில், டிக்கெட்டுகளை தியேட்டருக்குச் சென்றும் சரியான ஆன்லைனில் செட் செய்தும் வாங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட படங்களைத் தொடர்ந்து விஜயின் லியோ படமும் ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்துடன் உலகம் முழுவதும் உள்ள ஐமேக்ஸ் ஸ்கிரீன்களில் வெளியாக உள்ளதாக 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவித்துள்ளது. இந்த வீடியோவை முழுதாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடவும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினருக்கு பகிரவும். உங்கள் ஆதரவுக்கு எங்கள் நன்றி.